இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தென்றல் வந்து என்னை தொடங்கும் சேரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்மணி எப்படியாச்சும் வந்து சுடராக காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து திருப்பி சுடரும் வெற்றியும் க்ளோஸாக பழகிறது, ராத்திரியெல்லாம் வந்து அபியே ஃபோன் பண்ணி கொடுத்து கதை சொல்ல வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்து பார்த்தா ஒரு கடுப்பாகுது, காண்டாகுது. நமக்கு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம ஏற்கனவே 100 தடவை சொல்லிட்டோம். என்னன்னா வந்து கண்மணியை வந்து ஒரு ஃப்ராடு, இருந்தாலும் வெளியே போனால் வந்து எனக்கு சாகரத்தர ஒரு வழி தெரியலன்னு அவங்க கெஞ்சினதுனால தான் அந்த வீட்டில் வெற்றி இருக்கார். அப்படி இருந்தால் நம்மள்கிட்ட காமிச்சாங்க. இப்போ என்னவோ வந்து கண்மணி அதிகாரம் பண்ணிட்டு அங்கே போகிறோம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கும் போது இவர் வந்து ஏய் கண்மணி நீ உள்ளே போ கண்மணி ஏய் அப்படின்ட்டு இருக்காரே தவிர இன்னமும் வந்து தைரியமாக வந்து நீ யார் இதை கேட்குறது, உனக்கு இதுக்கு என்ன தகுதி இருக்குது, நீயே உங்கள் ஒரு ஃப்ராடு, உங்கள் அப்பா ஒரு ஃப்ராடு அப்படி இருக்கும்போது நான் சும்மா தேவை போனால் போது உங்களை இங்கே இருந்துட்டுருக்கேன், கிளம்பி போகிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது, இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பேசினா அவ்வளோதான் குன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாருன்னா கரெக்டாக இருக்கும். அவர் அப்படி பேசுகிறதும் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எல்லா பெண்களையும் கடத்திக்கிட்டு இருக்கவங்க வந்து எதுக்கு வந்து அந்த ராட்சசன் ஸ்டைலில் வந்து டப்பாவை கொண்டு இங்கே வச்சாங்க அப்படிங்கிறது தெரில, விரல கட் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களில் பார்த்தது அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு வச்சுருக்காங்க. சீரியல் கில்லர் அப்படிங்கும் போது 100,000 சீரியல் கில்லர் இருக்காங்க, எத்தனையோ அவங்கள பற்றி இவங்கள பற்றி வந்து ஏதோ ஒன்று படித்து இல்லை வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வித்தியாசமாக ஒன்று வச்சுருக்கலாம். ஏற்கனவே தமிழ் சினிமாக்களில் வந்த ஒரு விஷயத்தை கொண்டு அப்படியே அங்கே வச்சுட்டு இப்போ அவங்க யார், இப்போ வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த பெண்கள்லாம் வந்து கடத்தி மட்டும் தான் வச்சுருக்காங்களா, கொலை பண்ணியிருக்காங்களா, இதை வந்து மது தானா இல்லை வந்து வேற யாருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விஷயத்தில் கடைசியாக வந்து வெற்றி இறங்கி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நடுவில் நெருக்கமாக இருக்க யாரோ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் வந்து கல்யாணம் முடியாத பெண்களை தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு இதில் இருக்கிறது யார் அப்படின்னா கண்மணியாக தான் இருக்கும். ஸோ கண்மணியை தான் கடத்த போகிறாங்களா, அதன் மூலமாக வெற்றிக்கும் கண்மணிக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் வந்து, ஆனால் வெற்றி தான் காப்பாற்றினார் அப்படிங்கிறதுனால வந்து அபி கொஞ்சம் சந்தோஷப்படுறமா விஷயங்கள் வரப்போதாங்கிற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் குழப்பமான கதைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள், அதை பற்றி தேங்க்ஸ்.